ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு அவளோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மேக் இட் மீம் டார்க் மீம் அப்படின்ற ஒரு வீடியோ நீங்கள் எல்லோரும் ரொம்ப அவலாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே, நம்ம இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோ உங்களுக்காக மறந்துட்டேன். ஸோ நான் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன். என்னங்க? ஒன்லி மீமின்னு ஆரம்பிக்கலாம். மீமி, ஆமா, ஃபர்ஸ்ட் மீமி. மீமி நல்லா இருக்கு, மீமி சூப்பரா இருக்கு. மீமி மீமி ஆரம்பிச்சது. மீமி மீ ஒரு வீடியோல சின்ன எனக்கு இந்த ப்ரொஃபைல் பிக்சர்ல எனக்கு ஒரு மீம் தெரியுது. அங்க பாருங்க, ஒருத்தன் ஆ காமிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டாரு புது சகாப்தத்தை நீங்க பார்க்க போறீங்க. பொண்ணு நோட்டாதீங்க ப்ரோ. நமக்கா ஒப்பிலாம் கொத்திட்டு இருக்கு, அந்த சைட வாழ்ந்துட்டு இருக்கான். மாறி வருதே ப்ரோ. ப்ரோ டிஃப்ரெண்ட் மீம் கொடுங்க. நான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இருங்க. ப்ரோ நமக்கு டைம் ஓடும், எங்களுக்கு டைம் வந்து 1 மினிட் 2 செகண்ட்ஸ் இருக்கு, அவங்களுக்கு டைம் அதே சேம் தான் ஓடும். bro ஒரு ஆள் ஒரு மீம் தானா? ஆமா. இல்ல, நீ டிஃபரண்ட் மீம்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சுத்தலாம் சுத்தலாம். கீழ டிஃபரண்ட் ஆ ஒரு அதுதான். நான் இப்ப ஒரு மீம் அடிச்சு பிச்சிட்டேனா அவ்வளவுதான். ஹான்ஸ். ஆமா bro. இது ஏன் பைக்க முடிச்சிருக்கா? நீ மீம் மேக் பண்ணுறியா? யோ யா. ஒட்ட சொல்லி நிறுத்துங்கடா. உங்களுக்கு யார் யா மேக் பண்ணுவாங்க? அதான் பண்றாங்க. எனக்கு தான் தெரியாது இது. இது சேமா அதே மாதிரி போட்டுருக்காங்க. இது ரெண்டு எல்லாம் ஒரே மைண்ட் தான். சரி, இதுக்கு பாயிண்ட் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட்க்கும் ஃபர்ஸ்ட் இருக்கும். மீம் பாயிண்ட் நம்பர் சிவா. கரெக்ட். என்னதுங்க இங்க பாருங்க, மாறி மாறி சுத்தி வெயிட் பண்றாங்க. என்ன ஒரு மூணு பேர் சேர்த்து போறானா? நீதானே இல்ல இல்ல ப்ரோ, எக்ஸ்பிளைன் பண்ணினா நல்லா இருக்கும். வேஸ்ட் ப்ரோ, நம்மளே மாத்திட்டாங்க.
இமெயில்ல சும்மா முட்டு கொடுத்தேன். இல்ல இல்ல அப்படி குடுக்காத. பிசி ஸ்பெல்லிங் தப்பு என்னது? கேட் 6 டிடி 6 போடிடா அடிச்சிட்டேன் லண்டன் ப்ரோ. இல்ல இல்ல நான் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நாட் இன் ஃபெர்மா. யார் ப்ரோ இது? யார் இது? ப்ரோ சிச்சாகற மைனஸ் மைனஸ் தெரியுமா? செல்வா ப்ரோ அது. இல்ல இல்ல ப்ரோ நான் இல்ல நான் இல்ல இல்ல பேர் காமிங்க செல்வா அடுத்து காமிங்க. எப்படி மாத்தி வச்சிருக்க பேரை? நாட் இன் ஃபெர்மா வந்து அந்த ஃபிங்கர்ஸ் கிஃப்டிங் எ மிஸ்டரி பாக்ஸ் நோட்டு இது செல்வா ப்ரோ. இது இது தப்புங்க. இது டண்டன் போட்டுருக்கலாங்க. அத பிஎஸ்வி இல்ல டொக்கு டொக்கு போட்டு நோட்டு நோதா டொக்கு தான் இது சரியில்லை. என்ன பறக்கானது ப்ரோ டொக்கின ப்ரோ ஆயிருச்சு சின்ன கடைசி எடுத்த டண்ட அந்த ஸ்பெல்லிங் கண்டுபிடிச்சலாம். கெட்டி யாரு? டண்டானா வேகமா டைப் பண்ணி போட்டு பாத்து பாத்து இத வந்து பாத்து கீபோர்ட் லேட்டா டைப் ஆயிடுச்சு. என்ன அது சொல்றா இருக்கு? ஜப்பான் ஆ டைம் அதிகம் எடுத்துக்கோனா. பண்ணக்கூடாது. இதுல ஒண்ணு இல்ல, ஓட் போடுறது மாதிரி பண்ணிடுவேன். ஓட்டு போடுமாறு பணிவுடன் கேட்டுக் கொள்கிறேன், விடைபெறுகிறேன். வேஸ்டர் 1 மினிட் ஆஹா மைனஸ் போடுறேன். திமிருக்குனே ப்ரோ ப்ரோ இன்னமேட்டியா போட்டுருக்கேன். தப்பில் தான் பாப்பு அது. இல்ல ப்ரோ அவன் பண்ணுங்க தெரிஞ்சு கொட்டமுத்தா தான் இல்ல. அவன் என்னமா பைத்தியம் ப்ரோ பம்பளே. உங்க வீடு போகும்போது கொள்ளையடிச்சு நானா இருந்தா அப்படின்னு. இம்ப்ரெசிவ், வெரி நைஸ், இட்ஸ் ஃபேக். நல்லா ப்ரோ, நல்லா ப்ரோ. நன்றி பிரவீன். பேஸ் பண்றீங்க போட்டுக்கலாம் ப்ரோ. ப்ரோ ஜப்பான விட அதாவது பிபிஎன் போடினா ஸ்லோவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் யோசிச்சிருக்காரு. When this is big brain. இல்ல ப்ரோ நல்லா இல்ல. இல்ல அந்த பிக் பிரைன பாத்தே ஆவணும் ப்ரோ. ஆ அவன் யாரோ இருபுறம் அந்த டப்சா வாயன பாக்கறான். அவளே சொல்லிக்கிறான் பிக் பிரைன். யாரோ வேணும் இருக்கலாம் சார். இதுக்கப்புறம் என் கையில இல்ல பேஜ் 69 பாயிண்ட் இது பேஜ் 69 ப்ரோ. இது அந்த அந்த கால ஜோக்கு. அது நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே இது ஓகே ப்ரோ குடுக்கலாம். ஓகே ஓகே அப்ப நியூட்ரல். அதாவது ப்ரோ அப்ப 69 பேஜ் வரை போய் தேடி 69 பேஜ் தேடி இருக்கானா அவன். எவ்வளவு பெரிய முனைப்பான ஆளா இருப்பான். என்ன ஜோக் அது? இரவாட்டம்
ஐயோ ப்ரோ எப்படி போட்டாலும் தப்பா இருக்குமே. யோசிச்சு பேக் எழுதுங்க. இங்கே எழுதிக்கலாம். A few minutes later. அவ்வளவுதான் வேஸ்ட். ஐயோ எனக்கு அந்த கனெக்ஷன் லாஸ் ஆயிடுச்சு. சார் எடிட்டரே வந்து ப்ரோ எனக்கு கனெக்ஷன் லாஸ் அவ்வளவுதான் நீங்க அவ்வளவுதான் காலி. அவ்வளவுதான். லண்டன் ஆஃப்டர் சீ சுக்கி இன் சம் VPN சைட். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. ஏய் சுக்கியே போய் பாத்துட்டு இருக்கே. சுக்கியே பாக்குறே கரு முடிச்சவன். இது சூப்பர் ப்ரோ. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு ப்ரோ. இந்தியால சோட்டா பீம் பான்ன்றப்ப பாத்துட்டு போற ப்ரோ. சோட்டா பீம் பான்ட் எபிசோட்ஸ்னு பாத்துறோம் ப்ரோ. ட்ரைனிங் ஹார்ட் வைல் சிட்டிங் ஆன் பெட். சி சி. அட நான் எப்படி இத மறக்கிறது? இத பத்தி மறந்துற வேற என்ன செய்யறது நம்ம? சி 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 சி. இந்த மேக் பல சீன் ஒன்னு வச்சிருக்கலாம் ப்ரோ. வரல தெரிஞ்சு மீன்படி சிக்கல வாட்டிப்பேல இதெல்லாம் இவங்களுக்கு. ஓகே சூப்பர். நந்தினி பரவாயில்ல ப்ரோ. நினைச்சேன் அது என்னங்க அது தெரியல தெரியலையா? அது அப்போட போட்டு கட் பண்ணிருக்காங்க இல்லங்க. சரி விடு விடு. நந்தி சூப்பா அது என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ வியூவர் வியூவர் நினைந்தாரு சம சிரிப்பு மனசுலாம் நீங்க எல்லாம் ஜி என்ன ப்ரோ டட்டன் ப்ரோ நல்லா இல்ல இந்த டட்டன் ப்ரோ அந்த செல்வா ஜோக்கு டண்டன் ஜோக்கு நான் ஓகே ப்ரோ அது வெளிய சொல்ல மாட்டீங்களே டோக்கு கண்டிப்பா சொல்லுங்க. விஷயம் என்ன நான் சொல்ல ப்ரோ அவரே தான் சொன்னார். எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுரா. பாடி மந்திருக்கலாம் போட்டிருக்கிறது.
ப்ரோ டோக்கு அம்மா அந்த டான்ஸ் ஆடுறது யார் போட்டா லண்டனக்கா டோக்கு கொன்று ஐ வில் செண்ட் யூ டு ஜீசஸ் அந்த இதுல எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை ஆகுதுன்னு தெரிஞ்ச அப்புறம் தானே எனக்கு நிம்மதியாகுது. சேஃப் சைடு ப்ரோ, சேஃப் சைடு. போடுங்க போடுங்க என்னோ ஒரு மணி நேரம் 35 நிமிஷம் லைவ் ஆகி பண்ணிருக்கு. இன்னும் 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம லைவ் பண்ணுவோம். 10 மணிக்குள்ள செல்வாவால திரும்ப கம்பேக் கொடுக்க முடியுமா? ஓகே, வேற லெவலில் இருந்துச்சு. மேக் இட் மீம், டேங்க் மீம். அவங்க வந்து இந்த மீம்ஸ் வந்து கிரியேட் பண்றவங்க யாருன்றது தெரியாது. பாயிண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. பாயிண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் யார் பண்ணியிருக்காங்க, யார் யார் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. ஸோ வேற லெவலில் இருந்துச்சு கேம். நாங்கள் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வேற லெவலில் கியூரியாசிட்டியில் வந்து பார்த்தா யார் இது பண்ணியிருப்பா, அவர் பண்ணிடுவாங்களா, இவர் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வேற லெவலில் இருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம், நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வெரி மோட்டிவ் அண்ட் வெரி யூஸ்ஃபுல். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பாருங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த டிஜி வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.